ஹாய் ஹாய் வியூவர்ஸ், லவ் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆண் குழந்தை பெற்றெடுக்க சித்தர் சொல்லக்கூடிய தந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்னதான் மாதராய் பிறந்திட மாதவம் செய்திட வேண்டும் என்று பாரதி சொன்னாலும் ஆண் குழந்தை மேலே ஒரு அலாதியான பிரியம் இருக்கத்தாங்க செய்கிறது. இந்தியாவை பொறுத்த வரையிலும் பெண்கள் தான் கணவன் வீட்டிற்கு செல்லும் வழக்கம் இருக்கிறது. அதனால்தான் ஆண் குழந்தைகளை தங்களின் குடும்ப வாரிசாக இந்திய பெற்றோர்கள் கருதுகின்றனர். அத்தகைய ஆண் குழந்தைகளுக்காக பல குடும்பங்கள் இயங்குவதும் உண்டு. இதற்கு நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களுமே சில வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அது ஆண் பெண் இருவரும் உறவு கொள்ளும்போது சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டு செயல்பட்டாலே தங்களுக்கு என்ன குழந்தை வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஆண் குழந்தை பெற செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை பார்ப்போம். இரவில் அரை வயிறளவு மட்டும்தாங்க சாப்பிட வேண்டும். சிறிது பால், இரண்டு பழம் சாப்பிட வேண்டும். இடது கை பக்கமாக திரும்பி படுக்க வேண்டும். இரவு முழுக்க அப்படித்தான் படித்திருக்க வேண்டும். அப்போது வலதுபுறத்தில் சூரிய கிளை இயங்கிக் கொண்டிருக்கும். விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து 5 நிமிடம் தியானம் செய்துவிட்டு தாமத்தியம் வைத்து கொண்டால் நிச்சயம் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்கிறார் சித்தர்கள். ஆனால் சிலர் இடது பக்கம் படுத்து எழுந்து சூரிய கிளையில் தாமத்தியம் வைத்து கொண்டாலும் கூட பெண் குழந்தை பிறந்ததென வருத்தப்படுவதும் உண்டு. அதற்கு காரணம், இரவில் வயிறு நிறமே சாப்பிடக்கூடாது என்பதை முக்கியமாக மனதுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அரை வயிறு சாப்பிட்டு தூங்கும்போது அதிகாலையில் பசி அதிகரிக்கும். சூரிய கரையில் வயிறு பசியாக இருக்கும்போது தாமத்தியம் வைத்து கொள்ள வேண்டும் என்கின்றனர் சித்தர்கள். அப்படி செய்தால் நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்குமாம். ஆண் குழந்தைகள் வேண்டும் என்று இயங்குபவர்கள் தங்களுடைய விந்துக்களை கட்டும் வித்தையை பயில வேண்டும். அதாவது, 1 மாத காலத்திற்கு விந்துவை வெளியேற்றாமல் தேக்கி வைத்து தாமத்தியம் வைத்து கொள்ள வேண்டும். பெண் மாதவிலக்கான நாளிலிருந்து முறையே 6, 8, 10, 12, 14, 16, 18 தாமதியத்தில் ஈடுபடலாம். நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும் என கூறப்படுகிறது. அதே பெண் குழந்தை வேண்டுவோர் பெண்களின் மாதவிலக்கு நாளிலிருந்து முறையே 7, 9, 11, 13, 15, 17, 19 தாமதியத்தில் ஈடுபட்டால் நிச்சயம் பெண் குழந்தை பிறக்கும் என்று சித்தர்களால் கூறப்படுகிறது. இதுபோன்று பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.